மோடியும் என்ன பண்ணாருன்னா சைனா கிட்ட, எனக்கு சைனா விட நம்ம பாகிஸ்தான் நம்மளுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, அதே மாதிரி நம்ம வந்து சைனாக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, அதனால கொஞ்சம் தலை குனிஞ்சுதான், கொஞ்சமா தலை குனிஞ்சு குனிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, அது வந்து ஒரு நதியை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரிவர், அந்த ரிவர் பேரே கல்வான் என்று வந்து கன்சிஸ்டன்டா 3000 வருஷமா எங்க வேணாலும் லேண்ட் கிராப் பண்றதுக்கு இருந்தா போய் லேண்ட் கிராப் பண்ணோம். சைனா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப சீப்பா கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் F-16 வாங்குனீங்கன்னா ஒரு 100 million சொல்லிக்கோங்க. சைனாக்கு வந்து ஒரு மொழி தான் புரியும், அது வந்து அடிமொழி, அடிச்சாதான் அவங்களுக்கு புரியும். தனியா சைனாவை நம்ம டேக்கிள் பண்ண முடியாது, அலையன்ஸ் சிஸ்டம்ல இருந்துகிட்டு தான் டேக்கிள் பண்ண முடியும். ஆலம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய பெரிதினும் பெருதிகள் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாதுகாப்பு வல்லுநர் மறைந்தக்குரிய திரு அபிஜித் ஐயர் மித்ரா நடந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த தருணத்தை சந்திக்கிறது இல்லை, ஏன்னா தொடர்ந்து நம்ம ஏற்கனவே ஒரு விவாதத்தில் சந்திச்சிருந்தோம். அந்த விவாதமும் இந்தியா சீனா உறவை பற்றிய விவாதம் தான். தற்போதும் நம்ம வந்து இந்தியா சீன விவகாரத்தை கையில் எடுத்துருக்கிறோம், ஆனா அன்று இருந்த ஸ்டேட்டஸை விட இன்று கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதற்கு காரணம் சமீபத்துல இந்தியாவுடைய பாதுகாப்பு துறை வல்லுநர் மறைவுக்குரிய அஜித் தோவல் அவர்களும் சீனாவுடைய வெளிவராகத்துறை அமைச்சர்களும் வாங்கியும் பேசிய பேச்சின் அடிப்படையில, அதுவும் டெலிபோனிக் வீடியோ கான்பரன்ஸ் கன்வர்சேஷன்லயே, தற்போது சீனா தன்னுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் பின்வாங்கி இருக்கிறாங்க. என்னதான் சார் அப்படி பேசியிருப்பாங்க? எப்படி இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக தற்போது சீனா பின்வாங்கி இருக்கிறாங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்தை சொல்லுங்க சார். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு வந்து அவங்க யோசிச்சிருக்காங்க தட் அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லேண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஜாஸ்தி சொல்ல மாட்டோம், கோவிட்னால கோவிட் பாதிக்கப்படுறதுனால எல்லாத்தையும் இங்க ஆக்கியபைடா இருப்போம் கோவிட்ல, அதனால இது பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, அது வந்து ஒரு நதியை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரிவர், அந்த ரிவர் பேரே கல்வான் என்று இது. ஸோ அந்த கல்வான் ரிவரை ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன ஆயிருக்குன்னா இந்தியாவுக்கு எப்போவுமே ஒரு பயம். பயம் என்னன்னா சைனா வந்து டிபெட்ல இருக்கிற எல்லா நதிகளும், இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா வைகை காவேரியெல்லாம் இது வந்து சம்மர்ல காஞ்சு போயிடும். நார்த்தில் இருக்கிற ரிவர் சம்மர்ல காஞ்சு போகாது, ஏன்னா சம்மர்ல தான் ஜாஸ்தியா ஐஸ் மெல்ட் ஆகும் மலையில, ஹிமாலயால. அதுலேருந்து அந்த மெல்ட், ஐஸ் மெல்ட்னால தான் தண்ணி வந்துட்டு இருக்கும், அதனால சம்மர்ல ஜாஸ்தி தண்ணி வந்துட்டு இருக்கும் இதுல. ஸோ இதுல என்ன ஆகும்னா நீங்க அங்க நதியை நிப்பாட்டுனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க ஃபுல் அங்க என்னெல்லாம் யூபி பீகார் பெங்கால் ஹரியானா எல்லாத்தையும் அது இது காஞ்சு போயிடும், அக்ரிகல்ச்சர் நடக்காது. ஸோ இது வந்து ரொம்ப சீரியஸ் பிரச்சனை ஆயிடுது. அவங்க யோசிக்காம என்ன ஆயிருக்குன்னா ஒரு லோக்கல் கமாண்டர் யோசிச்சிருக்காரு இது வந்து பண்ணுறது நல்லது, நம்ம வந்து இந்த தண்ணியை நிப்பாட்டிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம உள்ளார போய்க்கலாம், வெளில வரலான்ட்டு சொல்லிட்டு மேல் அத்தாரிட்டி கிட்ட பிரெசிடென்ட் கிட்ட சொல்லாமையே, நான் நினைக்கிறேன் சொல்லாமையே இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது வந்து இங்க ரொம்பவே பெரிய பிரச்சனை இருக்கு. சோ சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிலையில இருக்கிறவரை முடிவில் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாரா? ஜி ஜின்பிங் தெரியாமலே எடுப்பாங்களா இதெல்லாம்? எடுக்க முடியும், சிலதுல எல்லாம் எடுக்க முடியும். ஷி ஜின்பிங் என்ன ஆயிருக்கும்னா ஷி ஜின்பிங் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பா இன்கர்ஷன் பண்ணு, இன்னும் கொஞ்சம் லேண்ட் வாங்கட்டு சொல்லிட்டு கரெக்டா என்ன பண்ணோன்ட்டு மைக்ரோ மேனேஜ் பண்ணிருக்க மாட்டாரு, இல்லைன்னா இவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அண்ட் ஷி ஜின்பிங்கே மிஸ்கால்குலேட் பண்ணிருக்கலாம், இது தெரியாது. நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் ஷி ஜின்பிங்க்கு தெரியாதுன்ட்டு, எனக்கு ஷி ஜின்பிங் இந்த மாதிரி ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணாருன்னா அவர் ரொம்ப முட்டாளுன்ட்டு இருப்பாரு, எனக்கு அதை நான் சொல்ல விரும்பல, அதனால நான் யோசிக்கிறேன் அவரோட கமாண்டர் தான் கொஞ்சம் முட்டாளு. எனக்கு இதோட பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ்னா இது பாத்தீங்கன்னா தண்ணியோட இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எப்பவுமே மிலிட்ரி யோசிக்காது, இது வந்து பாலிட்டிஷியன்ஸ் தான் யோசிக்கும். பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் யோசிக்கல, இது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால 15 June ராத்திரிக்கு நம்ம அதை அந்த டேமை உடைக்க போயிருக்கோம்.
இது ரொம்ப பெருசாயிட்டு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. நம்ம சைட்லயும் செத்து போயிருக்காங்க, அவங்க சைட்ல அதை விட ரொம்பவே ஜாஸ்தி. எங்கேயோ 64 to 98 ஜனங்க அங்க இன்ஜரி ஆயிட்டு அதுல இருந்து எவ்வளவு செத்து போயிருக்காங்கன்ட்டு கிளீனா சொல்ல முடியாது. எனக்கு மினிமமா ஒரு 64 to 98 பேருங்க சைனீஸுங்க நல்ல பாதிக்கப்பட்டிருக்கு, தவறி இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இது இந்த பிரச்சனைன்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஷியாலேயே இப்போ முதல்ல பார்க்கறது ஒரு வாட்டர் வார். இது ஆக்சுவலி ஒரு டெரிட்டோரியல் வார், இது வாட்டர் வார் ஆயிடுது. இது வந்து ரொம்ப மையப்படுத்திய ஒரு போராக மாற்றி இருக்கிறார்கள் சீனா அப்படின்னு சொல்றீங்க. மாத்த பார்க்கல, எனக்கா அப்படியே தப்பு தப்பு பண்ணி மாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எனக்கு இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நம்ம வந்து பாக்குறோம் டெரிட்டோரியல் வார்னா வாட்டர் வார், சைனா வந்து இன்னும் டெரிட்டரி எடுத்ததுன்னா தண்ணி நிப்பாட்ட போறது. டெரிட்டரி ஓகே, தண்ணி நாட் ஓகே. எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸும் அந்த டிபெட்ல இருந்து ஐஸ் மெல்ட் தண்ணியில இருந்து தான் எல்லாத்தையும் வேலை நடக்கிறது. ஸோ அது வந்து நம்ம எப்பவுமே அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதனாலயே நம்ம உள்ளார போயிருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கே நல்லது கிடையாது, ஊர்ல இருக்கிற பாகிஸ்தானுக்கும் நல்லது. எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா டிபெட்ல இருந்து வர நதிங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போறதே இண்டஸ், செனாப், சத்லுஜ், ஜேலம், இது எல்லாத்தையும் டிபெட்ல இருந்து வந்துட்டு இந்தியால த்ரூவா கீழே போகிறது. ஸோ இது பாகிஸ்தானுக்கும் நல்லது, பர்மாக்கும் நல்லது, தாய்லாந்து வரைக்கும், தாய்லாந்து வியட்நாம்க்குலாம் நல்லது. எனக்கு மீகாங் ரிவரும் அப்படிதான் போயிட்டு இருக்கானுங்க. அண்ட் வியட்நாம், தாய்லாந்து இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு பயம் தட் சைனா வந்து இந்த நதியை ஸ்டாப் பண்ணிடும். எல்லாருக்கும் ஒரு மாதிரி அலாரம் கால். சைனா என்ன பண்ணிருக்குன்னா வெறும் இந்தியாவை மட்டும் இது பண்ணல, கீழே இருக்கிற சொல்வாங்க லோவர் ரைபேரியன் ஸ்டேட், எந்த எங்க நதி ஒரிஜினேட் ஆகிறதோ அது வந்து அப்பர் ரைபேரியன் ஸ்டேட், எங்க நதி அங்கிலேருந்து ஃப்ளோ ஆகிறதோ அது வந்து லோவர் ரைபேரியன் ஸ்டேட். ஸோ இது வந்து எல்லா சைனாக்கு இருக்கிற லோவர் ரைபேரியன் ஸ்டேட்ல இப்போ ஒரு பயம், எனக்கு ஒரு கான்பிடன்ஸும் வந்திருக்கு. ஏன்னாக்க இந்தியா வந்து இது இது பண்றதுக்கு தயாரா இருக்குன்னா நம்மளும் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். இந்த ஒரு கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க அபிஜித். என்னோட இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே லடாக் பகுதியில சமீப நாட்களுக்கு முன்னாடிதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்று போய் உரையாற்றினாங்க ராணுவ வீரர்கள் மத்தியில. உரையாற்றிய பிறகு தற்போது பாத்தீங்கன்னா அஜித் தோவலும் சரி வாங்கியும் சரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதன் மூலமாக சீனாவின் ட்ரூப்ஸ் பின் வாங்குறாங்க அப்படின்னா மோடி அவருடைய பேச்சு அப்படிங்கிறது சீனாவில் பிரதிபலிச்சிருக்குது, சீனாவில ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஏன்ட்டு சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 2014 வந்து இப்போ முதல் தடவை மோடி இனாகிரேட் ஆனாரு, நவாஸ் ஷெரீஃப் கூப்பிட்டாரு, ரைட்டா? இனாகிரேஷன் நவாஸ் ஷெரீஃப், அதுக்கப்புறம் நவாஸ் ஷெரீஃபோட பொண்ணா பையனோட கல்யாணத்துக்கும் இஸ்லாமாபாத் போனார்ல விசிட் பண்றதுக்கு. நவாஸ் ஷெரீஃப் வீட்டுல ஏதோ கல்யாணம் நடந்துட்டு இருந்தது, மோடி வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. ஏனாக்க அதுக்கப்புறம் டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாம் நடக்கும் போது அப்படியே கட் ஆஃப் பண்ணிட்டாரு. கட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் பாகிஸ்தானோட பேர் கூட எடுக்காம அப்படி பண்ணிட்டு இருக்காரு. எப்ப வேணாலும் போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ பாலாகோட்ல உள்ளார போயிட்டு உள்ளார பூந்து அடிச்சு திருப்பி வெள்ள வருது, வீட்டுக்குள்ளார போய் பூந்து அடிச்சு திருப்பி வெள்ள வருது. இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சைனால நீங்க என்ன பார்க்கணும்னா இதுலயும் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, ஸ்லோ ஆயிருக்கு. பாகிஸ்தான் மாதிரி ஃபாஸ்ட் ஆகல. எனக்கு மோடியோட அப்ரோச் டு சைனா வந்து நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டோக்லாமும் போது ஞாபகம் இருக்கா ஷி ஜின்பிங் வந்து முதல்ல இந்தியாவுக்கு வந்தார்ல, அகமதாபாத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்போ அந்த ஊஞ்சல்ல மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் இது பண்ணுவாங்களே அந்த மாதிரி இது ஆட்டிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ட்டு காமிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டோக்லாம் நடந்தது. டோக்லாம் வந்து டோக்லாம் போதும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது, எனக்கு அதுவும் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மகாபலிபுரத்தில் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க, அங்கேயும் நல்ல நடந்தது. எனக்கு அப்போவே நம்ம பார்க்கலாம் தட் மோடி கால்குலேஷன் பண்ணிட்டு இருந்தார். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா 2019 எலெக்ஷன் வின் பண்ண இம்மீடியட்லி அப்புறம் நம்ம எல்லா சேட்டலைட் மேப்லையும் பார்க்குறோம் பார்டர்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியோ எங்கேயோ போயிடுது. எங்க பார்த்தாலும் ரோடு போட்டுட்டு இருக்கோம், நம்ம பிரிட்ஜ் போட்டுட்டு இருக்கோம், மிலிட்ரி கேம்ப் போட்டுட்டு இருக்கோம், எது வேணாலும் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முதல்ல என்ன ஆயிருக்குன்னா 60 வருஷத்துக்கு பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன்ட்டு ஒன்று இருக்கு, அது வந்து இருக்கிறதுலேயே ஒரு யூஸ்லெஸ்ஸான ஆர்கனைசேஷன். ஒரு ரோடுன்ட்டு கொடுத்தீங்கன்னா 90% காசு சாப்பிட்டுருவாங்க, ஒன்றுத்தையும் பண்ண மாட்டானுங்க, ரைட்டா? அதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நீங்க பாத்தீங்கன்னா மே 2019
நிறைய பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட காசு கொடுத்துட்டு வேலை வாங்க வேண்டியது. அங்க இங்க இப்பெல்லாம் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடுது. நம்ம வந்து பட்டு பட்டு பட்டுன்ட்டு எது வேணாலும் டிப்ளாய் பண்ணலாம். இந்த நம்ம சைனால ஜூன் முன்னாடி 15 ஜூன் முன்னாடியே நம்ம நிறைய அந்த ஆர்மரும் ஆர்டிலரி ஆர்மர்னா என்ன டேங்க்ஸ் அந்த மாதிரி அதுவும் ஆர்டிலரி கன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒன்னு ஒண்ணுக்கு நம்ம ரெண்டு ரெண்டா டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு அதோட சேட்டலைட் இமேஜ் நான் காமிக்க முடியாது, ஜெயில் போயிடுவேன், எனக்கு அதெல்லாம் சீக்ரெட்ன்னு சொல்லிட்டு காமிக்க முடியாது. பட் நம்ம வந்து என்னெல்லாம் சைனா அங்க பண்ணிருக்கோ மிலிட்டரி ப்ரிப்பரேஷனா நம்ம அதுக்கு ஜாஸ்தியாவே பண்ணிருக்கோம், ரைட்டா? சோ இது வந்து எதுனால ஆயிருக்கு? பிகாஸ் நம்ம வந்து அந்த May 2019 இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மோடியும் என்ன பண்ணிருக்காருன்னா சைனா கிட்ட, எனக்கு சைனா விட நம்ம எப்படி பாகிஸ்தான் பாகிஸ்தான் நம்மளுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, அதே மாதிரி நம்ம வந்து சைனாக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அதனால கொஞ்சம் தலை குனிஞ்சுதான், கொஞ்சமா தலை குனிஞ்சு குனிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கணும். சோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மகாபலிபுரத்துல ஷி ஜின்பிங்க கொண்டு வந்து கோழக்கட்டை இட்லி வடை சிக்கன் செட்டி நாடெல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி நம்ம பாட்டுக்கு இந்த ரோட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், மிலிட்ரி பேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அப்படிதான் பண்ணணும். இதுல பிரச்சனை என்ன ஆயிருக்குன்னா, ஒரு டெட்லி கிளாஷ் ஆயிருக்கு. நம்ம ஆளுங்களும் செத்து போயிருக்காங்க, அவங்க ஆளுங்களும் செத்து போயிருக்காங்க. இப்போல இருந்து மோடிக்கு வந்து அந்த ஒரு கோழக்கட்டை கொடுக்கறது இட்லி கொடுக்கறதுக்கு இது கிடையாது. இப்போல இருந்து எப்படி பாகிஸ்தான் கூட நடந்துக்கிறாரோ அதே மாதிரி சைனா கூடயும் நடந்துக்க போறாரு. எனக்கு இங்க ஒரு சந்தேகம் இருக்கு அபிஜித், இப்ப நீங்களே சொல்றீங்க. அப்ப இப்படி போன்ற ஒரு யுக்தியை, ஒரு தந்திரத்தை இந்தியா பயன்படுத்தியது அப்படிங்கறது போலதான் எடுத்துக்கிற முடியுது உங்களுடைய வாதத்துல இருந்து. அப்படின்னா நேற்று அல்லது சமீபத்தில் இப்ப பேசிருக்காங்க இல்லையா, அஜித் தோவலும் சீன வாங்கியும் என்ன பேசி இருப்பாங்க, எப்படி பேசியதன் காரணமாக சீனா பின்வாங்கி இருக்கிறது, என்ன உறுதி கொடுத்துருப்பாங்க அவங்க கிட்ட? இப்ப பாருங்க, டிப்ளமேட்ஸ்ல வந்து மினிஸ்டர் எப்போ பேசுவாங்கன்னா, எப்போ மினிஸ்டரும் இது வந்து ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் டாக். எல்லாரும் சொல்றாங்க ஜெய்சங்கரை கைட்டிட்டாங்க கைட்டிருந்துட்டு கிடையாது. நம்மளோட சைனா கிட்ட எப்பவுமே ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் டாக்ஸ்ல இந்தியா சைட்ல இருந்து எப்பவுமே நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாரு, சைனா சைட்ல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. ஜெய்சங்கர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், ஆனா ஜெய்சங்கர் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த பார்டர் அந்த டெரிட்டரி நம்ம டெரிட்டரி. சோ டெக்னிக்கலி அது ஃபாரின் அஃபேர்ஸ் தான் இருக்க முடியாது, ரைட்டா? இது டொமெஸ்டிக் அஃபேர்ஸ். அவங்களுக்கு வந்து இது ஃபாரினா இருக்கலாம், எனக்கு நம்மளுக்கு வந்து இது டொமெஸ்டிக், இது எல்லாத்தையும் இந்தியன் டெரிட்டரி. இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் இந்தியன் டெரிட்டரி. சோ இது வந்து டொமெஸ்டிக்கா தான், அது அதுல வந்து ஃபாரின் மினிஸ்டர் வந்து தலையிடக்கூடாது, ரைட்டா? சோ என்ன ஆயிருக்குன்னா, எப்பவுமே ஃபாரின் மினிஸ்டர் பேசினாங்கன்னா அவங்க எதுக்காக பேசுவாங்க? டீல் ஆல்ரெடி ஆயிருக்கணும், ரைட்டா? லாஸ்டா வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்றது போது மட்டும்தான். எப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் வந்து டாடா கிட்ட ஒரு டீல் போட்டுதுன்னா நேரா முகேஷ் அம்பானியோ ரத்தன் டாட்டாவும் உட்காந்துட்டு நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. 100 தடவை மீட் பண்ணிட்டு 100 தடவை பேசிட்டு அதுக்கப்புறம் இது பண்ண மாட்டாங்க. என்னன்னா அவங்களோட வைஸ் சேர்மன் டைரக்டருங்களை இவங்கெல்லாம் பேசி 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 ஒரு அக்ரிமெண்ட் அக்ரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ரத்தன் டாட்டாவும் முகேஷ் அம்பானி வந்துட்டு சைன் பண்ணுவாங்க. இது வந்து அந்த மாதிரி நிறைய பின்னாடி அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. அந்த ஜாயிண்ட் அந்த மிலிட்ரி ஆஃபீசர்ஸ் மீட்டிங், டிஜிஎம்ஓஸ் மீட்டிங் அதெல்லாம் நடந்திருக்கு, பார்டர் மீட்டிங் நிறைய நடந்திருக்கு. என்னெல்லாம் கீழே அக்ரி பண்ணியிருக்காங்களோ ஜென்ரல்ஸு, நம்ம சைட்லேருந்து ஒரு லெஃப்டினன்ட் ஜென்ரலோ மேஜர் ஜென்ரல் நினைக்கிறேன், அவங்க சைட்லேருந்தும் அந்த அதே ரேங்க்கு ஏதோ அவங்க எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்குன்னா, தோவல் வந்து போன் போட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு இது வந்து இந்தியாவோட பொசிஷன், நம்ம கீழே இருக்கிறவங்க இதெல்லாம் அக்ரி பண்ணியிருக்காங்க, நீ ஒத்துக்கிறியா? அவர் சொல்லியிருக்காரு ஆமா இது வந்து சைனாவோட பொசிஷன்னு, நான் ஒத்துக்கிறேன், இவங்கெல்லாம் நெகோசியேட் பண்ணுறது ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். அது மட்டும்தான் நடந்திருக்கு. இந்த இந்த லெவலில் பேசும்போது அவங்க ஜாஸ்தி நெகோசியேஷன் பண்ண மாட்டாங்க, ரைட்டா? வெறும் கையெழுத்து மட்டும்தான் போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே கீழே இருக்கிற ஆளுங்க தான் எல்லாத்தையுமே நெகோஷியேட் பண்ணுவாங்க. டிப்ளமசி ஒரு உள்ள ஒரு ஜோக் இருக்கு, எப்போ ரெண்டு பிரதமருங்க வந்து 10 நிமிஷம் மீட் பண்றாங்களோ பைலாட்ரல் ரிலேஷன்ஷிப்ல அவ்வளோ பாதிக்கப்படும் தட் இன்னும் 10 மாதம் ஆகும் அந்த பாதிப்பை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, இப்படின்ட்டு ஒரு ஜோக் இருக்கு, ரைட்டா? ஸோ எப்பவுமே பிரதமருங்க எப்பவுமே
மீட் பண்ணிட்டு டைரக்டா நெகோசியேட் பண்ண மாட்டாங்க. கீழே இருக்கிறவங்க தான் நெகோசியேட் எல்லாத்தையும் பண்ணிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியா வைப்பாங்க. பெரிய ஆளுங்க மீட் பண்ண வெறும் கையெழுத்து வருவாங்க, அதுக்கு மட்டும்தான். இல்லைன்னா பண்ற தப்பு எல்லாம் ரொம்பவே இதாயிடும். சடனா யாரோ சும்மா யோசிச்சுக்கோங்க எதுக்கு ஆகுறதுன்ட்டு. ஒரு காலத்துல பிரதமரா இருந்தார். ஒரு நாள் அவர் பாட்டுக்கு பஞ்சாபுக்கு போயிட்டு சொன்னாரு, 10,000 crore டெட் நான் அப்படியே கேன்சல் பண்ணிடுறேன். ரைட்டா? எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க, யோ என்னையா பண்ணிருக்கேன்ட்டு, அப்படியே இவ்வளவு காசு கொடுத்துட்டேன்ட்டு. பாகிஸ்தானுக்கு போயிட்டு சொல்லியிருக்காரு, என்னெல்லாமோ உளறி இருக்காரு அங்க. ரைட்டா? இதே மாதிரி நேஷனல் பாலிசில இந்த மாதிரி உளறல் வச்சு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி இந்த கிராண்ட் ஜெஸ்டர் இருக்குல்ல, இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்ன்றே வெச்சுக்கோங்களேன், நார்த் கொரியா மாதிரி. அந்த மாதிரி போயிட்டு சொல்வாரு, நான் உனக்கு காஷ்மீரை கொடுத்துட போறேன் நாளைக்குன்ட்டு. அதெல்லாம் பண்ணிட்டே இருக்க முடியாது. ரைட்டா? ஸோ இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். அதனால கீழே இருக்கிறவங்க தான் எல்லாத்தையும் நெகோசியேட் பண்ணிட்டு பிரீஃப் பண்ணுவாங்க. இந்த சைட்ல இருந்து தோவல்ல பிரீஃப் பண்ணுவாங்க, அந்த சைட்ல இருந்து சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் நம்ம அக்ரி பண்ணியிருக்கோம், வேற ஏதோ பண்ணணுமா? அதுக்கப்புறம் தோவல் சொல்வாரு, ஆமா இது பண்ணு இல்லைன்னா இதை எடுத்துருன்ட்டு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகும், அங்க எல்லாத்தையும் ஒத்துக்கும் போது அதுக்கப்புறம் தான் ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி பேசவே மாட்டாங்க, அவ்வளோ டேஞ்சர் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி தோவல் பேசிட்டு சால்வ் பண்ணிருக்காருன்ட்டு கிடையாது, கீழே ஃபுல் சிஸ்டம் வந்தே பேசிட்டு சால்வ் பண்ண பிறகு தோவல்ட்டையும் வாங்கிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சால்வ் பண்ணிருக்காங்க. சரி சார், அக்ரி பண்ணி சால்வ் பண்ண அக்ரி பண்ணிருக்காங்க. எனக்கு இங்க வந்து நீங்க அழகா தெளிவா சொல்லிட்டீங்க என்ன நடந்தது, எப்படி வந்து இப்ப ரெண்டு ட்ரூப்ஸும் பேசிருப்பாங்கன்னு. எனக்கு என்ன அடுத்த ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அப்படி என்றால் ஒரு அக்ரிமெண்ட் ஸ்டேஜுக்கு இந்தியாவும் வந்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுடைய விமானப்படைகளை எதற்காக ரோந்துக்கு வரணும், விமானப்படையை தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதற்காக இந்திய அரசு வெளிப்படுத்துறாங்க? இதுல இருந்து சீனாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறது இந்தியா? நிறையவே விரும்புறது. என்ன சொல்ல விரும்புறதுன்னா, சைனாவும் நிறைய இந்த மாதிரி ஹெலிபேட் எல்லாம், இது விமானம் இதுன்ட்டு கிடையாது, அது வந்து ஹெலிபேட். ஹெலிபேட்னா வெறும் ஒரே ஹெலிகாப்டர் லேண்ட் பண்றதுக்கு ஒரு கான்கிரீட்ல ஒரு 50 feet சைடா இருக்கும், ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் போடுவாங்க. ஹெலிபோர்ட்னா இந்த மாதிரி ஒரு 5-10 இருக்கும், அதுல ஒரு பெருசா ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சைனா வந்து அதோட சைட்ல கம்மியா ஒரு 6-7 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. நம்ம வந்து ஒரு 3-4 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஏனாக்க அவங்க கிட்ட என்னன்னா, ஹெலிகாப்டர் வந்து 2 miles பக்கமா இருக்கும் போது ஹெலிகாப்டர் இதுக்குள்ளார போய் லேண்ட் பண்ண முடியாது. ரைட்டா? நம்ம சைட்ல ஏனாக்க இவ்வளவு பக்கமா மலை கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி லேண்டா இருக்கிறதுனால நம்ம ஹெலிபேட் வந்து யுத்த கஷேத்திரத்துக்கு ரொம்ப பக்கமா இருக்கு. அவங்களோடது வந்து 30-40 kilometers போனோம், நம்ம வந்து வெறும் 5 kilometers மட்டும் தான் போனோம். மேக்சிமமா 5 kilometers போனோம், இல்லைன்னா நார்மலா 1-2 kilometers தான் போனோம். பாங்காங்ல பாத்தீங்கன்னா அவங்க ஹெலிபேட் வந்து ஒரு 23 kilometers தூரத்துல இருக்கு, நம்மளோடது வந்து ஒரு 3 kilometers தூரத்துல இருக்கு. அதே மாதிரி ஓடுனீங்கன்னா அது உங்க பின்னாடியே வந்து நல்ல நொறுக்கு நொறுக்குன்ட்டு கடிக்கும். நீங்க வந்து அதை திருப்பி அதை பார்த்து அதுக்கிட்ட ஓடி அதை இது பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு வாழ் சுருணி அவங்க ஒரு 40 யுத்த விமானம் வந்து டிபெட்ல டிப்ளாய் பண்ணாங்க, நம்மளும் வந்து 40 டிப்ளாய் பண்ணிருக்கோங்க. சோ அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ நம்மளா பண்ணுவான்னு சொல்லிட்டு கிளீனா காமிச்சுட்டுறோம். சரி, இத புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி சார், கிட்டத்தட்ட ஒரு 50 years ஒரு 1/2 century மேலாக ஒரே ஒரு பகுதியை ஒட்டி தான் இந்தியாவுக்கும் சீனாக்கும் பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. 60s இருந்து நம்ம நம்பாததுக்கு காரணம் அக்சை செயின் அப்படிங்கிற பகுதி தான். அப்படி அக்சை செயின் பகுதி மேல சீனாவிற்கு என்னதான் ஒரு ஈர்ப்பு,
ஏன் அதை விட்டு விலக மாட்டேங்கிறாங்க, என்னதான் பிரச்சனை அங்க இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க கிட்ட என்னன்னா, அவங்க வந்து எப்பவுமே ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பவரா இருக்காங்க. எல்லாரும் கேக்குறாங்க, இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொலக்காரன் எதுக்கு கொலக்காரனா ஆகிறான், எனக்கு அவன் அம்மா அவனை ரொம்ப அரைஞ்சு போட்டிருப்பான், ஏதோ பொண்டாட்டி விட்டுட்டு போயிருப்பா, இந்த மாதிரி ஏதோ சைக்காட்ரிக் அனாலிசிஸ் எல்லாம் பண்ண பாப்பானுங்க. ரைட்டா? எதுக்கு நாய் வந்து நொறுக்கு, நார்மலா ரொம்ப நல்ல நாயா இருந்தது, எதுக்கு வந்து நொறுக்குன்ட்டு கடிச்சதுன்ட்டு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சைக்கோ அனாலிசிஸ் எல்லாம் நம்ம சைனா கிட்ட பண்ணக்கூடாது. ஏன்னா சைனா பாத்தீங்கன்னா 3000 வருஷமா, அண்ட் இது வந்து கன்சிஸ்டண்டா 3000 வருஷமா எங்க வேணாலும் லேண்ட் கிராப் பண்றதுக்கு இருந்தா போய் லேண்ட் கிராப் பண்ணோம். அது எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, நீங்க பாத்துக்கோங்களே சைனாவோட டைனஸ்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ராஜ குடும்பம் பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட பல்லவர் இருந்தார், சோழர் இருந்தாரு, பாண்டியர் இருந்தாரு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த குடும்பங்கள். நீங்க சைனீஸ் குடும்பம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் என்ன 1300 இருந்து, சோ 800 இயர்ஸா, ஓகே 500 இயர்ஸ் பாத்தீங்கன்னா வெளிவங்க தான் ரூல் பண்ணிருக்காங்க. ரைட்டா? 1200 வரைக்கும் மங்கோல்ஸ் ரூல் பண்ணாங்க, கெங்கிஸ்கான். அதுக்கப்புறம் 1600 வரைக்கும் மஞ்சூரியன் டைனஸ்டி. இப்போ மஞ்சூரியா வந்து சைனாவோட பார்ட், எனக்கு அந்த காலத்துல மஞ்சூரியா ஃபாரினர் தான் பார்ப்பாங்க. மஞ்சு சிங் டைனஸ்டி ரூல் பண்ணிருக்கு. ஸோ லாஸ்ட் 800 இயர்ஸா பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷம் ஆகுது சைனா வந்து ஃபாரின் ரூல் கீழே இருந்திருக்கு. அது அது வேற ஒரு ஆத்திரம் எனக்கு. இந்த ஆளுங்களும் ஃபாரினரும் வந்துட்டு ஃபுல்லா சைனீஸ் ஆயிட்டாங்க. நம்ம ஊர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா டர்க்ஸ் வந்து, சென்ட்ரல் ஏஷியன் டர்க்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க, டெல்லி சல்தனத் சொல்லிட்டு. அப்படி எப்பவுமே இந்தியன்ட்டு ஆகல, எப்பவுமே நான் டர்க்ல இருந்து தான் வந்திருக்கேன்ட்டு ஒரு யோசனை. ரைட்டா? இங்க அந்த மாதிரி கிடையாது. மங்கோல்ஸ் வந்து ஃபுல்லா சைனீஸ் ஆயிட்டாங்க, மன்ச்சூஸ் வந்து ஃபுல்லா சைனீஸ் ஆயிட்டாங்க. அவங்க வந்து அதே பாலிசிஸ் அடாப்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் நம்ம வந்து நாடுங்களை நாசம் ஆக்குவோம், பூமியை எடுப்போம், எல்லாரையும் சைனீஸ் பேச வைப்போம், எல்லாரையும் சைனீஸ் மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், எல்லாரும் சைனீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஃபாரினரா வந்தாங்கனாலும் சைனீஸ் ஆயிட்டு சைனீஸோட அந்த இம்பீரியல் பாலிசி தான் பண்ணிட்டு இருக்காங்க. வளங்கள் இருக்கின்றன, அந்த வளங்களை வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற வாதம் வைக்கப்படுது. அதுல உண்மை இருக்கா இல்ல? இது வந்து வளங்குன்ட்டு பார்க்க கூடாது. இந்த வளங்கள்லாம் இப்பதான் தெரியறது இல்ல, இந்த எல்லா சண்டை ஆரம்பிச்ச பிறகுதான் எல்லாருக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் முன்னாடி யாரும் பேசினாங்களா இதை பத்தி? யாருக்கும் தெரிஞ்சதா இதை பத்தி? ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் ஒத்துக்கல. ஒரு சைனாவோட அக்ரெஷனுக்கு ரீசனே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனா வந்து ஒரு லேப்ரடாரோ கோல்டன் ரிட்ரீவர் மாதிரி கிடையாது. கண்ணா அங்க போய் கடிடா கண்ணான்ட்டு சொன்னீங்கன்னா அப்பதான் போய் கடிக்கும், அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ராஜபாளையமோ ராட்வைலர் மாதிரி யார் வீட்டுக்குள்ளார வந்தாரோ போய் நொறுக்குன்ட்டு போய் கடிச்சிட்டு வந்துடும். ரைட்டா? ஸோ இதை வந்து ரீசனே பார்க்காதேங்க. சைனா வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டிருக்கு. ரஷ்யாவோட ஒரு யுத்தம் நடந்திருக்கு. ரஷ்யானா பார்த்துக்கோங்க, அந்த காலத்தில் யூஎஸ்எஸ்ஆர்னா எல்லா கஜாகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் எல்லாருக்கிட்டையும் டெக்னிக்கலாக சண்டை போட்டிருக்குது. எல்லாருக்கிட்டையும் லேண்டு வாங்கியிருக்கு. செட்டில்மெண்ட் என்னன்னா சைனா யாருக்கும் லேண்டு கொடுக்கல. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவே 1999லையும் 2004ல ரஷ்யாக்கே சைனாக்கு லேண்ட் கொடுக்க வேண்டி வந்தது. ரைட்டா? தஜிகிஸ்தான் ஒரு சின்ன ஸ்டேட், ரைட்டா? அதுக்கே ஒரு லேண்ட் கொடுக்க வேண்டி வந்தது, சும்மா இருந்துக்கோ. ரைட்டா? எல்லாரும் இது வரைக்கும் சைனா கிட்ட லேண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்தியா ஒரே கண்ட்ரி, நம்ம வந்து உனக்கு லேண்ட் கொடுக்க மாட்டோம், நீ சில லேண்ட்ல உட்காந்துட்டு இருக்க, நம்ம எப்பவுமே ஏத்துக்க மாட்டோம், இது உன் லேண்ட் சொல்லிட்டு. ஜியோபாலிடிக்ஸ் ரீதியா நீங்க தொட்டதுனால ஒரு கேள்வி மட்டும் கூடுதலா கேட்டுறேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கா அவருடைய அணு ஆயுதங்களை ஏந்தி தாவக்கூடிய கப்பல்கள் வந்து சவுத் சைனா சீ பக்கம் வந்து உலா விட்டுருக்காங்க. அதை பார்த்த சீனா உடனடியாக நாங்கள் தாக்குதலை வந்து மேற்கொள்ளுவோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு எதிராக ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க. இந்த தருணத்தில் இந்தியா சவுத் சைனா சீவை பற்றி பேசுவதற்கான ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்களா? வெளிப்படையாக சீனாவை கண்டிக்க வேண்டிய இடத்தில் இந்தியா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது வரணும்னு சொல்ல வரீங்களா? வரணும், இன்னும் வரலை. ஏன்னாக்க நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லாஸ்ட் இன்டர்வியூ பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அமெரிக்கா என்ன பண்ண முடியும்னா
நம்ம பங்களாதேஷ்ல 1971 பங்களாதேஷ் வார் நடக்கும்போது அமெரிக்கா வந்து நம்மளை அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னாக்க அவங்க செவன்த் ஃபிளீட் வந்து பே ஆஃப் பெங்கால் நாமிச்சாங்க, எதுக்கு நம்மளை ஸ்லோ டவுன் பண்றதுக்கு, நம்ம ஃபுல்லா பங்களாதேஷை கேப்சர் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. அதனாலேயே தான் அமெரிக்கா வந்து இந்த ரெண்டு கப்பல அமைச்சிருக்கு, ரெண்டு கப்பல் என்ன ஒரு 14-15 கப்பல் ஆகுது இருக்கும், ரெண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கு அதுல. அதனாலதான் அது சவுத் சைனா சீல அமைச்சிருக்கு, ஏன்னா சைனா வந்து இப்போ இந்தியா சைடு பார்க்காம கீழே வியட்நாம் சைட்ல பாத்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு. நம்பர் ஒன். நம்பர் டூ, நீங்க என்ன பாக்குறீங்கன்னா சைனா என்ன சொல்லிட்டு இருக்கு, கோவத்தினால கத்திட்டு தான் இருக்கு, கத்ததான் முடியும். எனக்கு நீங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சைனாக்கு என்னன்னா இந்த போட்டோஷாப்ல ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்க யாராவது சைனீஸ் வண்டி பாக்குறது பாத்திருக்கீங்களா? யா நம்ம ஊர்ல யாராவது சைனீஸ் வண்டி வாங்குவாங்களா? யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சைனீஸ் வண்டி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு வீலே உடஞ்சிரும், கிளச்சு உடஞ்சிரும், பிரேக் உடஞ்சிரும், அதுக்கப்புறம் நீங்க மலை மேல போயிட்டு செத்து போயிடுவீங்க. சைனீஸ் வண்டி ஓட்டினா இதுதான் ஆகும் உங்களுக்கு, ரைட்டா? சோ சைனீஸ் வந்து வெளில பாக்குறதுக்கு அவங்க புது பிளேன்ஸ் எல்லாம், ஐயோ ஸ்டெல்த் பிளேன் பண்ணிருக்காங்களே பான்ட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ நீங்க வந்து அந்த ஸ்டெல்த் ஷிப் போட்டிருக்கீங்க, இந்த மிசைல் போட்டிருக்கீங்க, அந்த மிசைல் போட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் ஓட்டனா மகா ஓட்ட சாமான். நீங்க பாத்துக்கோங்க, மெயின் இந்த காலத்துல யுத்தத்துல எல்லாத்தையும் யுத்த விமானத்துலதான் எல்லா ஏர் பவர் வின்ஸ் த வார், ரைட்டா? சோ என்னன்னா ஒரு அமெரிக்கனோட அமெரிக்கன் ஃபைட்டர் என்ஜின் வந்து 2000-8000 மணி நேரம் ஓடும், ஒரு ரஷ்யன் ஃபைட்டர் என்ஜின் வந்து 400 மணி நேரம் ஓடும். நீங்க பாத்துக்கோங்க அந்த டிஃபரன்ஸே பாத்துக்கோங்க, 400 ரஷ்யன் என்ஜின், 2000 வெஸ்டர்ன் என்ஜின், 2000 மணி நேரம் கழிச்சுதான் அதை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சர்வீசிங் எல்லாம் பண்ணணும், ரைட்டா? சைனீஸ் என்ஜின் எவ்வளவு ஓடும்னு நினைக்கிறீங்க யுத்த விமான என்ஜின்? இத ஒப்பிடும் போது எப்படி ஒரு 500 கிட்ட ஓடுமா, 500-1000 கிட்ட ஓடுமா? 80 அவர்ஸ் கூட ஓடாது, 100க்கு கீழே, அதாவது 80 மணி நேரங்கள் கூட, அவ்வளவு கேவலம். அதனாலதான் இப்ப பாகிஸ்தான் வந்து நீங்க அந்த JF-17 யுத்த விமானம் சைனால இருந்து வாங்கிட்டு இருக்கே, அவங்க சொன்னாங்க தயவு செஞ்சு இதுல சைனீஸ் என்ஜினே போடாதீங்க சார், நம்மளுக்கு ரஷ்யன் என்ஜின் தான் வேணும்ட்டு. யாரு அதனால இருக்கிறாங்க? ஆமா, பாகிஸ்தானோட JF-17 RD-88 ரஷ்யன் என்ஜின்ல தான் ஓடுறது, விமானம் வந்து சைனீஸ், எனக்கு அதோட என்ஜின் வந்து ரஷ்யன். அவங்க கிளியரா சொல்லிருக்காங்க நம்மளுக்கு வந்து சைனீஸ் என்ஜின் வேண்டவே வேண்டாம், தொடவே போறது இல்லைன்னு. கரெக்ட் சார். ஆனா இப்ப நீங்க கரெக்டா அடுத்த கேள்வி நான் வச்சிருந்தேன், இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா JF-17 விமானங்களா இருக்கட்டும், WZ-10 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள், யுவான் ரக நீர்மூழ்கிகள், இது எல்லாமே சமீபத்துலதான் வந்து சீனா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இது எதுக்காக பாகிஸ்தானுக்கு கொடுக்கும்? அப்ப பாகிஸ்தானையும் தங்களுடைய வழியில் சேர்த்து கொண்டு இந்தியாவை எதிர்ப்பதற்கான ஒரு முயற்சி ஈடுபடுறாங்களா சீனா? அது ரெண்டு, ஒன்னு வந்து அந்த மாதிரி பாகிஸ்தான் கொடுத்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும்ட்டு ஒரு இது, ரெண்டாவது வந்து பாகிஸ்தான் கிட்ட காசே கிடையாது ஃபாரின் இதெல்லாம் வாங்குறதுக்கு. உங்ககிட்ட நீங்களே பாத்துக்கோங்க, உங்ககிட்ட காசு இருந்தா, என்கிட்ட காசு இருந்தா நான் பாட்டுக்கு எதுக்கு ஏன் ஒரு பழைய iPhone 10 XR வாங்கியிருப்பேன், நான் ஒரு புதுசா iPhone 11 Pro வாங்கியிருப்பேன் இல்லையா, எதுக்கு 10 வாங்கியிருக்கேன், எனக்கு காசு கிடையாது. இதை விட காசு கம்மியா இருந்தா ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்குவேன், ரைட்டா? அதை விட காசு கம்மியா இருந்தா இருக்கிறதுலயே சாம்சங் பிளாக்ஷிப் மாடல்லாம் வாங்க மாட்டேன், அந்த 5000-10000 கிடைக்கிறது ஜோலோ அந்த மாதிரி பிராண்டு தான் வாங்கிட்டு இருப்பேன். பாகிஸ்தான் பாவம் காசே கிடையாது. அப்ப எப்படி சார் சீனா வந்து கொடுக்குறாங்க தளவாடங்களை? சோ சைனா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சீப்பா கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் F-16 வாங்குனீங்கன்னா ஒரு 100 million சொல்லிக்கோங்க, இதே வந்து ஒரு சைனீஸ் ஃபைட்டர் வந்து ஒரு 5-7 million வாங்க முடியும், ரொம்ப குறைவான மலிவான விலையில கொடுக்குறாங்க, 10 மடங்கு பிரைஸ் டிஃபரன்ஸ். எனக்கு அதே மாதிரி குவாலிட்டி டிஃபரன்ஸும் உண்டு, நான் சொன்னேன்ல சைனா ப்ராடக்ட் தான் ஓட்ட ப்ராடக்ட், எல்லாரும் பார்ப்பாங்க ஐயோ இப்போ எல்லாம் சார் என் OnePlus வந்து சைனால ஆயிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார், பார்த்துட்டே இருங்க சார், 1.5 வருஷத்துல தெரிஞ்சிடும் அது எவ்வளவு நல்லா இருக்கும்ட்டு. 1.5 வருஷத்துக்கு மேல உங்க OnePlus எவ்வளவு நல்லாவும் இருக்கலாம் பாக்குறதுக்கு செல்லாது, ஆப்பிள் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்காவது செல்லும், இதுதான் குவாலிட்டி டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து எல்லாரும் வெளில பாக்குறதுக்கு சைனா போறீங்கன்னா எல்லாத்தையும் ஐயோ ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கே, பில்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கேன்ட்டு ஒண்ணுமே ஓடாது. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட உண்மையாவே சொல்றேன், கேவலமான ஒரு இது. விண்டர்ல வந்து விண்டர்ல நார்தர்ன் சைனால ரொம்ப கோல்டா இருக்கும், -15-20 போயிடும் பெய்ஜிங்ல. அதும்போது
அவங்க பிளம்பிங் சிஸ்டமே அவ்வளோ கேவலம். நீங்க ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா கவுச்ச பாட வரும். ஏன்னா அவங்க இது பெய்ஜிங் மாதிரி நம்ம ஊர்ல ஒரு டவுனும் கிடையாது, டெல்லியும் அந்த மாதிரி கிடையாது, பாம்பேயும் அந்த மாதிரி கிடையாது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஊர். ஏன்னாக்க வந்து குளிரா இருக்கும் போது அவங்க இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணல. பிளம்பிங் வந்து பைப்ஸ் எப்படி ஃப்ரீஸ் ஆகாம குப்பையெல்லாம் எப்படி போடணும்ட்டு, அதனால ஃபுல் பில்டிங்கே அந்த ஒரு பப்ளிக் டாய்லெட் நாட்டம் வந்துட்டு இருக்கும். இவ்வளவு கேவலம் அவங்களோட இன்ஜினியரிங். ரைட்டா, நீங்க யார்கிட்டயும் பேசி பாருங்க, விண்டர்ல நீங்க பெய்ஜிங்க போனீங்கன்னா அந்த பில்டிங்ல எவ்வளவு எவ்வளவு ஃபைவ் ஸ்டாரா இருந்தாலும் எது இருந்தாலும் கவுச்ச நாத்தம் வரும். இந்த இன்ஜினியரிங்கும் அவங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு ஒரு ஃபால்ஸ் பிக்சர் கிரியேட் பண்றாங்க. வெரி லோ குவாலிட்டி, லோ குவாலிட்டி என்ஜினியரிங். சிலதுலாம் உண்மையாவே நல்லா இருக்காங்க, பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் எதுவை வாங்கினாலும், கேமரா வாங்கினீங்களாலும் வண்டி வாங்கினீங்கனாலும் குவாலிட்டி வந்து டாப் நாச்சாய் அக்ராஸ் த போர்டா இருக்கும். சைனால அது கிடையாது, ரொம்ப கேவலமா இருக்கும். இதை புரிஞ்சுக்க முடியுது சார். அதாவது இந்த தளவாடங்கள் விஷயமா நீங்க சொல்றது ரொம்பவே கம்பாரிசன் வைஸே புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு க்வெஸ்சன் ஜியோபொலிட்டிக்ஸ் ரீதியாவே இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சீனாவை இந்தியா தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் நெருடல் போக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா இந்தியாவனுடைய நேச நாடுகளாக கருதப்படக்கூடிய உதாரணத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸா இருக்காங்க. வங்கதேசம் இருக்காங்க, இலங்கை இருக்கிறாங்க, புட்டான் இருக்காங்க, நேபாளம் இருக்காங்கன்னா, இப்ப இவர்கள் யாருமே இந்தியாவிற்கு வெளிப்படையாக நாங்க இந்தியாவுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறோம், இந்தியாவுக்கு நாங்க துணை நிக்கிறோம், வேர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வித் இந்தியா அப்படின்னு ஒன்று கூடாம இருக்காங்களே, இது சரியான போக்கா எப்படி பாக்குறீங்க? நான் என்ன பாக்குறேன்னா, ஊர்ல இருக்கிற பெரிய நாடுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியா கூட நிக்கிறோம். நம்ம பக்கத்துல இருக்கிற நாடுங்க வந்து குவைட்டா இருந்திருக்காங்க. சைனாக்கும் சப்போர்ட் பண்ணல, இந்தியாக்கும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா சைனா அது ஆபத்து கிடையாது, நீங்க பாத்துக்கோங்க. பயமும் இருக்கு சைனா கிட்ட, எனக்கு அவ்வளவும் ஒரு பாசம் இருக்கு இந்தியா மேல. தட் சொல்லல இந்தியா தான் தப்பு பண்ணிருக்குன்ட்டு, யாரும் சொல்லல இந்தியா தான் தப்பு பண்ணிருக்குன்ட்டு. அது வந்து ரெண்டாவது சைட் ஆஃப் தி காயின், அது மறந்துடாதீங்க. நேபாளுக்கும் நம்மளுக்கும் எவ்வளவு இது ஆத்திரம் நடந்திருக்கு ஒரு மூணு நாலு மாசம் முன்னாடி. இருந்தாலும் நேபாள் வந்து இந்தியாவை கந்தனம் பண்ணிருக்கா? பண்ணல. பூட்டான் பண்ணல. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா எதுவும் சொல்லிருக்கா? ஒண்ணுமே சொல்லல. அதுவே நல்லது. என்னன்னா, நேபாளோட பிரதமர் இருந்தாரு, அந்த மனிஷா கொய்ராலாவோட ஆக்ட்ரஸ், பாலிவுட் ஆக்ட்ரஸ் இருக்காங்களே மனிஷா கொய்ராலா, அவங்களோட தாத்தாவோ மாமாவோ பிரதமரா இருந்தாரு நேபாள் பிரதமர், ஜிபி கொய்ராலான்னு சொல்லிட்டு. அவர் சொல்வாரு, நேபாளுக்கு பக்கத்துல ரெண்டு நாய்ங்க இருக்கு, நார்த்ல இருக்கிற நாய் வந்து கொலைக்காது எனக்கு நொறுக்குன்ட்டு கடிக்கும், சவுத்ல இருக்கிற நாய் வந்து கொலைச்சிட்டே இருக்கும் எனக்கு கடிக்காது. இந்தியா வந்து ஆமா, இந்தியா வந்து குழைச்சிட்டே இருக்கும் கடிக்காது, சைனா வந்து குழைக்காது எனக்கு நொறுக்குன்ட்டு வந்து கடிக்கும். ஸோ எது பண்ணாலும் நேபாளுக்கும் தெரியும், பூட்டானுக்கும் தெரியும், பங்களாதேஷுக்கும் தெரியும், ஸ்ரீலங்காக்கும் தெரியும், சைனாவை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். எவ்வளவு சண்டை இருந்தாலும் இந்தியா கூட, இந்தியா இஸ் பெட்டர் தென் சைனான்ட்டு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏரியால. ஸோ கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க நம்ம இந்தியா கூட நிக்கிறோம்ட்டு, எனக்கு இந்தியா கண்டமோ பண்ண மாட்டாங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு அவங்க அவங்களோட மிலிட்டரி வந்து அவ்வளவு வீக்கா இருக்கு, நம்ம தான் அவங்கள ப்ரொடெக்ஷன், நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணாம அப்போ அவங்க மேல ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? அவங்க முதல்ல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு, அவங்க வந்து சண்டையில சேரக்கூடாது. அவங்க வந்து சண்டையில சேர்த்தாங்கன்னா நம்ம தான் அவங்களை காப்பாத்தணும், அவங்க வந்து நம்மளை காப்பாத்த மாட்டாங்க. நமக்குதான் தார்மீக பொறுப்பும் அதிகமான ஒரு கடமையும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதை நான் புரிஞ்சுக்க முடியுது சார். இறுதியாக அப்ப இந்தியா எப்படிப்பட்ட அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது எதை நோக்கி பயணிக்கும் நினைக்கிறீங்க? முழுமையா அமைதியான சூழல் உருவாகிடுமா, அல்லது மீண்டும் இது முகிழ்த்து எழும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய இறுதி கட்ட கருத்து சார். பாருங்க, சைனாக்கு வந்து ஒரு மொழி தான் புரியும், அது வந்து அடிமொழி.
அடிச்சாதான் அவங்களுக்கு புரியும். இந்த வந்து ஐயோ கண்ணா பண்ணாதடா கண்ணா சோ ஸ்வீட்டு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுப்பா இதெல்லாம் புரியவே புரியாது ரைட்டா. நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த நான் அலைன்மெண்ட்டு ஒரு தரிதிரம் நம்ம கழுத்து மேலேயே அப்போ இது தூக்கு மாதிரி இது இருக்கு 1947 இந்த நான் அலைன்மெண்ட்டை முடிச்சு நம்ம நேராக போய் அமெரிக்கா கிட்ட ஒரு அலைன்ஸ் ட்ரீட்டி சைன் பண்ணணும் ரைட்டா. அமெரிக்கா கிட்ட சைன் பண்ணீங்கன்னா அப்படியே ஜப்பான் கொரியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க மேலேயும் ஒரு இது இருக்கு. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சிங்கப்பூர் வந்து பூட்டான் கிடையாது, ஜப்பான் வந்து நேபாள் கிடையாது. அவங்க வந்து உங்களை ஹெல்ப் பண்ணோம்னா அப்படியே ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவானுங்க ரைட்டா. நம்ம வந்து அவங்கள காப்பாத்த வேண்டாம், அவங்க வந்து நம்மள நிறையவே ஹெல்ப் கொடுப்பாங்க நம்மளை காப்பாத்துறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க அலையன்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணணும். இப்போ இந்த நான் அலைன்மெண்ட் சைனா ஹிந்தி சீனி பாய் பாய்ன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல முட்டைக்கோசுங்க மாதிரி, அதெல்லாம் இப்போ டைம் முடிச்சுடுது. நம்ம நிறைய பேரே சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து நீங்க இந்த இதெல்லாம் எண்ட் பண்ணீங்கன்னா தான் சைனாக்கு புரியும் ரைட்டா. சோ அமெரிக்காவோட கூட்டணியை வலிமைப்படுத்தணும்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா கண்டிப்பா, அது 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 இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நம்மனால நீங்க பாத்துக்கோங்க நம்ம எவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்கா மிலிட்டரி இருந்தாலும் அவங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் அவ்வளவு தட் என்ன ஆகும்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு நீங்க வந்து ஜெயிச்சிட்டே இருக்கலாம். மூணு வாரம் நாலு வாரம் கழிச்சு வந்து அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அது வந்து டவுட்டே வச்சுக்காதீங்க. இது எப்படின்னா ஜப்பானும் அமெரிக்கா மாதிரி வேர்ல்டு வார் டூல நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து போய் ஹவாயில அட்டாக் பண்ணிட்டு ஃபுல்லா சவுத் ஈஸ்ட் ஏஷியா மலேசியா பிலிப்பீன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு பர்மா வரைக்கும் வந்துட்டு கோஹிமா இம்ஃபால் வரைக்கும் வந்துட்டு மணிப்பூர் மிசோரம்ல எல்லாம் உள்ளார. எனக்கு அமெரிக்கா தானே ஜெயிச்சுது அல்டிமேட்டா. ஏன் எனக்கு அமெரிக்கா இண்டஸ்ட்ரியல் பவர் வந்து ஜப்பான் விட நல்ல ஒரு 10-15 மடங்கா இருந்தது. அதே மாதிரி சைனாக்கு நம்மளை விட 10-15 மடங்கா இருக்கு. ஸோ இனிஷியலா நம்ம கண்டிப்பா நல்ல ஜெயிக்கலாம். எனக்கு அந்த யுத்தம் வந்து ஒரு 2-3 வாரத்துக்குள்ளார முடியலைன்னா சைனா அல்டிமேட்லி ஜெயித்து போயிடும். அதனாலயே நம்மளுக்கு வந்து எப்பவுமே இதை வந்து தனியா சைனாவை நம்ம டேக்கிள் பண்ண முடியாது. அலையன்ஸ் சிஸ்டம்ல இருந்துகிட்டு தான் டேக்கிள் பண்ண முடியும். இப்போ நீங்க யார அலையன்ஸா ஏத்துக்கணுமோ இது நீங்க பாத்துக்கோங்க. ரஷ்யா கிட்ட பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் என்னன்னா ரஷ்யாவே ஒரு மாதிரி சைனாக்கு அடிமையா ஆயிட்டு இருக்கு ஸ்லோவா. இப்போது ஒரு 2-3 வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஜெக்டரி வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது. இப்போ 2-3 வருஷமா ரொம்பவே ஆப்வியஸா இருக்கு தட் ரஷ்யா வந்து என்ன சைனா சொல்றதோ அதான் பண்ண போறோம். ட்ரை பண்றாங்க, எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்றாங்க சைனாக்கு நோ நோ நோன்ட்டு சொல்றதுக்கு. எனக்கு வெஸ்ட் வந்து அந்த யூக்ரைனோ அந்த ஜார்ஜியா யுத்தம் போட்டாங்களே அப்போ அப்பல இருந்து சாங்ஷன்ஸ்னால வெஸ்ட் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஒண்ணுமே வாங்க மாட்டேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ் ரஷ்யன் ப்ராடக்ட்ஸும் ரஷ்யன் கேஸும் ரஷ்யன் மினரல்ஸும் எல்லாத்தையும் சைனா தான் வாங்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க கிட்ட என்னன்னா சைனா அந்த சைனீஸ் மார்க்கெட் போயிடுதுன்னா ரஷ்யன் இக்கானமியே போண்டி ஆயிடும். அதனாலயே அவங்க வந்து இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சைனாக்கு இல்லை இல்லை இல்லைன்ட்டு சொல்றதுக்கு எனக்கு ஜாஸ்தி சொல்ல முடியாது. நீங்க போய் ரஷ்யா கிட்ட சொன்னீங்கன்னா எப்பா காப்பாத்துப்பா சைனாலேருந்து மன்னிச்சிருங்க ஐயான்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஐயான்ட்டு சொல்லிட போறாங்க. ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு உங்கள்ட்ட, அது வந்து அமெரிக்கா ஜப்பான் சவுத் கொரியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் இந்த மாதிரி. ரொம்ப 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 ஜியோபாலிட்டிக்ஸ் ரொம்ப தெளிவாகவும் எப்படி இந்தியாவோட இந்த டிஃபென்ஸ் மூவ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியா சொல்லிருக்கீங்க. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறது சீனாவை தனிப்பட்ட முறையில போய் தாக்குதலோ அல்லது தனிப்பட்ட முறையில் சந்திப்பதோ இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா ஜப்பான் சவுத் கொரியா ஆஸ்திரேலியா போன்ற சீனாவை எதிர்க்கக்கூடிய சீனாவின் வல்லாதிக்கத்தை விரும்பாத நாடுகளோடு ஒரு அலையன்ஸை உருவாக்கி ஒரு அலைன்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஆழமா விரிவா பதிவு பண்ணிருக்கீங்க அபிஜித். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த பேரிடர் நேரத்துல உங்களோடு வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணதுல. எங்களுடைய இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி அபிஜித். தேங்க்யூ அருள், தேங்க்யூ, நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு பெரிதனும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுமோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.